வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, டூ வீலர் அப்படின்னு வரும்பொழுது ஹோண்டா நிறுவனம் வந்து நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, தொழில்நுட்பங்களை வந்து உலகத்துக்கு வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஹோண்டாவுடைய ஆர்&டி டீம் வந்து புதிய ஒரு டெக்னாலஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா காப்புரிமை வந்து வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷங்களுக்கு முன்பு வந்து செல்ஃப் பேலன்சிங் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா வந்து ஒரு புதிய பைக்கை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பைக் வந்து ஸ்டாண்டு போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, கீழே வந்து சாயவே சாயாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா சாத்தியப்படுத்துகிறாங்க. இப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட் ரீடிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா காப்புரிமை வந்து வாங்கியிருக்காங்க. அது என்ன மைண்ட் ரீடிங் தொழில்நுட்பம் அப்படின்னா, மனுஷன் வந்து என்ன நினைக்கிறானோ அதை வந்து அதை ரீட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி வந்து பைக்கை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், மனித மூளையை வந்து படித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இது. இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு ஹோண்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஹோண்டா பைக்குகளில் அந்த தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இது எதன் மூலமாக சாத்தியம் அப்படின்னா, ஹெல்மெட் மூலியமாக தான். ஹெல்மெட் மூலியமாக பார்த்தீங்கன்னா மனுஷன், அதாவது வந்து பைக் ஓட்டுறவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து கட்டளையாக வந்து வாங்கி பிஎம்ஐ அப்படிங்கிற ஒரு கருவிக்கு வந்து அனுப்பணும். அந்த கருவி பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகளான ஏபிஎஸ்ஸு, டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பிரேக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஎம்ஐ அப்படிங்கிற ஒரு கருவி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டெலிபதி முறையில் தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு ஹோண்டா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஹோண்டா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து நார்மலாக இருக்க பைக் வந்து வீலிங் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அப்போ வந்து பைக் ஓட்டுறவர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வீலிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து படித்து பைக்குடைய ஃப்ரண்ட் வீல் வந்து தூக்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் வந்து ஃபியூச்சரில் வந்துருச்சு அப்படின்னா விபத்து வந்து குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.